எப்போ பாரு காலையில் எந்திரிச்சோடனே நிறைய தும்மல் அடுக்கு தும்மல் வந்துக்கிட்டே இருக்குது, மொபைல்லாம் வீங்கி போச்சு, செவந்து போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா முன்னேற்றியில் வலி இருந்துக்கிட்டே இருக்குது, மூக்கு வந்து அடைச்ச மாதிரி இருக்குது, கொஞ்சம் குனிஞ்சாலும் மூக்கில் வந்து தண்ணியாக கொட்டுது, எந்த வேலையுமே செய்ய முடியல அப்படின்னு சொல்கிற, தலை பாரமாக இருக்கிறது, சில பேருக்கு வாமிட் வர மாதிரி இருக்கிறது, ரொம்ப நாளாக வீசிங் இருக்குது, நெஞ்சில் அடைச்சிட்டு இருக்க சளி இருக்குது, வெளியிலேயே வரல அப்படின்றவங்களுக்கு தான் இந்த கண்டங்கத்திரி தைலம் பெஸ்ட்டு சொல்யூஷனாக இருக்குது. நேசல் பாலிப் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, மூக்கில் சதை வளர்ந்துருக்கு அப்படின்றவங்களுக்கு பீனிச நாச தைலம் நம்ம பயன்படுத்திட்டு வரோம். அதாவது இந்த தைலத்தை வந்து நசிய மருந்தாக நம்ம பயன்படுத்துகிறோம். பழமொழி இருக்குது, அறத்தை அறுக்காத கபத்தை யார் அறுப்பார் அப்படின்னு கேட்பாங்க. இந்த அறத்தை அப்படின்னு சொல்லக்கூடிய சிற்றறத்தை, இந்த மூலிகை தான் கபத்தை அறுப்பதற்கு வெளியேற்றுவதற்கு ஒரு சிறந்த மூலிகையாக இருக்கு. நலமுடன் வாழ்வோம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, எம்டி சித்தா. மாறி வரக்கூடிய பருவநிலை மாற்றத்தினால வந்து பார்த்தோம்னா நமக்கு நிறைய நோய் நிலைகள் வரும். பருவநிலை மாற்றத்தால் மட்டும் இல்லை, சிலருக்கு எப்போவுமே எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் ஒன்று தான் கபம் சார்ந்து வரக்கூடிய நோய்கள், நுரையீரலில் வரக்கூடிய பிரச்சனைகள், லங் இன்ஃபெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், சைனசைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம், சிஓபிடி அப்படின்னு சொல்கிற க்ரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ் அப்படின்னு சொல்கிறது. எப்போ பாரு எனக்கு சளி இருந்துக்கிட்டே இருக்குது, தலைவலி இருந்துக்கிட்டே இருக்குது, சைனசைட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக இந்த சைனசைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா, நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய காற்றறைகள், மூளை வந்து கரெக்டாக எந்த இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுக்கும், நம்ம பேசும்போது நிற்கும்போது ஒரு ஸ்டெடினஸ் வரணும், ஒரு ஈக்விலிபிரியம் மெயின்டெனன்ஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக முகத்தில் ஸ்கல் போனில் இருக்கக்கூடிய காற்றறைகள் தான் சைனஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதில் இன்ஃபெக்ஷன் ஆகுது அப்படின்னும்போது தான் ஃப்ளூயிட் செக்ரீட் ஆக ஆரம்பிக்குது. இதில் ஃப்ளூயிட் அதாவது தண்ணீர் சேரும்பொழுது இன்ஃபெக்ஷன் ஆகி வரக்கூடியது தான் சைனசைட்டிஸ். சைனசைட்டிஸ் இருக்கிறவங்கள கேட்டால் அந்த சிம்டம்ஸ் கரெக்டாக சொல்லுவாங்க. எப்போ பாரு காலையில் எந்திரிச்சோடனே நிறைய தும்மல் அடுக்கு தும்மல் வந்துக்கிட்டே இருக்குது, மொபைல்லாம் வீங்கி போச்சு, செவந்து போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா முன்னேற்றியில் வலி இருந்துக்கிட்டே இருக்குது, மூக்கு வந்து அடைச்ச மாதிரி இருக்குது, கொஞ்சம் குனிஞ்சாலும் மூக்கில் வந்து தண்ணியாக கொட்டுது, எந்த வேலையுமே செய்ய முடியல அப்படின்னு சொல்கிற, தலை பாரமாக இருக்கிறது, சில பேருக்கு வாமிட் வர மாதிரி இருக்கிறது, பேசும்போது வாயில் பேட் ஸ்மெல் வருது, காதில் இறைச்சல், ஒரு சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கிறது, ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா காதில் சீழ்வடியுது எனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கண்டிஷன் எல்லாமே கபம் தலையில் அதிகமாக இருக்கிறதுனால, அதாவது கபாலத்தில் கபம் அதிகமாக சேர்வதனால் வரக்கூடிய நோய் நிலைகள். இன்னும் ஒரு சிலருக்கு என்னென்னா, எப்போ பாரு எனக்கு வந்து நெஞ்சு பகுதியில் சளி இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறது, வீசிங் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகுது இல்லையா, ஸோ இந்த ரெய்னி சீசன் வருது, அடுத்தது என்ன ஆகுனா அடிக்கடி வந்து எனக்கு சளி பிடிச்சிக்கிட்டே இருக்கும், எப்போ பாரு நான் வெந்நீர் தான் குடிக்கணும் அப்படின்ற மாதிரி கண்டிஷன் நிறைய பேர் சொல்லுவாங்க. என்னதான் ஆனாலும் கொஞ்சம் கிளைமேட் சேஞ்ச் ஆகுது அப்படின்னாவே நான் வந்து பஃப் ரெடியாக கையில் வச்சுப்பேன், எங்கே போனாலும் பஃப் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, ஸ்டீராய்ட்ஸ் இல்லாமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. ஸோ அந்த பஃப் இருக்கும்போது என்னென்னா, நான் டென்ஷன் ஆனாலோ இல்லை நான் வெளியில் எங்கேயாவது போய் தண்ணி மாற்றி குடிச்சிட்டேன் அப்படின்னா பஃப் இல்லாமல் என்னால் எங்கேயுமே ட்ராவல் பண்ண முடியல, சடனாக வீசிங் வந்துடும், டென்ஷன் ஆனால் வீசிங் வந்துடும் அப்படின்ற மாதிரி கண்டிஷன் இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து பார்த்தோன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சிஓபிடி கண்டிஷன், க்ரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ் என்னென்னா, அப்ஸ்ட்ரக்டிவ் பேரில் இருக்கு பாருங்கள், ஏர் பேசேஜில் ஒரு தடையானது ஏற்படும். தடை அப்படின்னு சொல்லும்போது என்னென்னா, ஏர் பேசேஜ் எல்லாமே அதோடைய அளவு குறைய ஆரம்பிச்சிடும், உள்ளே வந்து அதிகமான ஸ்பூட்டம் செக்ரீட் ஆகி ஏர் பேசேஜ் எல்லாமே சுருங்கிறது, இதனால் வந்து பார்த்திங்கன்னா வீசிங் வரும். ஒரு சிலருக்கு டஸ்ட் அலர்ஜி, எங்கேயாவது வெளியில் போகிறோம் இல்லை வீடுகளில் இருக்கக்கூடிய டஸ்ட்டே வந்து பார்த்தோம்னா அலர்ஜி இருக்கும், ஃபுட்டை ஏதாவது நமக்கு ஒத்துக்காத உணவுகள் எடுத்துட்டோம் அப்படின்னா வீசிங் அதிகமாகுது. இந்த மாதிரி நேரத்தில் பார்த்தோம்னா ஃபீவரோடு சேர்ந்து ஹெட்ஏக் இருக்கிறது, சிவியராக வீசிங், வாமிட்டிங் சென்சேஷன், இது எல்லாமே ஏற்படும். ஒரு சிலருக்கு அடுத்த கண்டிஷன் என்ன அப்படின்னா, சைனசைட்டிஸோடு சேர்ந்து வரக்கூடிய இன்னொரு பிரச்சனை அப்படின்னா நேசல் பாலிப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சின்ன சின்ன சாஃப்ட் டிஷ்யூஸ், அதாவது நான் கேன்சரஸ் டிஷ்யூ அப்படின்னு சொல்லுவோம், கேன்சர் கிடையாது ஆனால் உள்ள சதைகள் மாதிரி வளர்ந்துருக்கும் நம்மளுடைய நேசல் பகுதியில், மூக்கு பகுதியில், ரெண்டு பக்கத்தில் ஏதாவது ஒரு பக்கத்துலேயோ இல்லை ஒரு சிலருக்கு ரெண்டு பக்கமுமே வந்து பார்த்தோம்னா சதை நல்லா வளர்ந்து மூச்சு விடுறது அந்த பாதையை அடைச்சிருக்கும். இந்த மாதிரி கண்டிஷனும் நிறைய பேருக்கு இருக்குது, இதுதான் நம்ம வந்து நேசல் பாலிப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதற்கு
நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சர்ஜரி தான் பண்ணணுமா அப்படின்னு யோசிப்பாங்க. சர்ஜரி பண்ணி அந்த பாலிப்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். எப்படி வந்து டான்சில் இன்ஃபெக்ஷன் ஆகுது அது சர்ஜரி பண்ணி ரிமூவ் பண்ணுறோமோ அதே மாதிரி நேசல் பாலிப்ஸ் இருக்குது அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சித்த மருத்துவத்தில் இந்த கபம், இந்த கபத்தினால் வரக்கூடிய முகத்தில் அது கழுத்துக்கு மேலே தான் கபம் வாழிடம் அப்படின்னு சொல்கிறோம். கழுத்துக்கு மேலே சிரசில் கழுத்தில் வரக்கூடிய கபத்தினால் வரக்கூடிய இந்த பிரச்சனைகளுக்கு நிறைய மருந்துகள் நம்ம சித்த மருத்துவத்தில் இருக்குது. சொல்லுவாங்க அது 10-15 வருடமாக எனக்கு வந்து வீசிங் இருக்குது, ஆஸ்மாவால் கஷ்டப்பட்டேன், சைனஸ் எப்பவுமே இருந்துகிட்ருக்கு, தலைபாரம் இருக்குது அப்படின்றவங்களாம் சித்த மருந்துகள் எடுத்து கொஞ்ச நாட்கள்லேயே இதிலிருந்து விடுபட்டிருக்காங்க. முக்கியமாக நம்மளுடைய மருத்துவமனையில் இதற்கு என்ன மருந்துகள் கொடுக்குறோம், சைனசைட்டிஸ்கோ இல்லை நேசல் பாலிப்பு, வீசிங் ஆஸ்மா இருக்குது, சிஓபிடி இருக்குது அப்படின்றவங்களுக்கு சிறந்ததாக ஒரு மருந்து கொடுக்குறோம், அதாவது கப சாந்தி சூரணம் அப்படின்ட்டு. இல்லை முக்கியமான ஒரு மூலப்பொருள் என்ன அப்படின்னா அறத்தை, அதாவது சிற்றறத்தை. நம்ம வழக்கிலே ஒரு பழமொழி இருக்குது, அறத்தை அறுக்காத கபத்தை யார் அறுப்பார் அப்படின்னு கேட்பாங்க. இந்த அறத்தை அப்படின்னு சொல்லக்கூடிய சிற்றறத்தை, இந்த மூலிகை தான் கபத்தை அறுப்பதற்கு வெளியேற்றுவதற்கு ஒரு சிறந்த மூலிகையாக இருக்குது. இதனோட முசுமுசுக்கை, கண்டங்கத்திரி, திப்பிலி இது எல்லாமே சேர்த்து இன்னும் 4-5 மூலிகைகளும் சேர்த்து செய்யக்கூடியது தான் இந்த கபசாந்தி சூரணம். இதை வந்து வெறுக்கடி அளவு, வெறுக்கடி அளவு அப்படின்னா 3 விரலால் நம்ம எடுக்கிறோமோ அந்த அளவு, வெறுக்கடி அளவு தேனில் ஒரு நாளைக்கு 2 வேலை சாப்பிடணும். அதே மாதிரி தான் இன்னொரு கபத்தை அறுக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு மூலிகை அப்படின்னு பார்த்தோம்னா கண்டங்கத்திரி. கண்டத்தில் இருக்கக்கூடிய கபத்தை கத்திரிச்சு எடுக்கக்கூடியதுனால தான் கண்டங்கத்திரி அப்படின்னு இதற்கு பேர் வந்துச்சு. இந்த கண்டங்கத்திரியிலிருந்து நம்ம செய்யக்கூடிய தைலங்கள், தைலங்கள் வந்து பார்த்தோம்னா 2 வகையாக நம்ம செய்கிறோம். இன்டர்னல் யூஸ்க்காகவும் செய்கிறோம், எக்ஸ்டர்னல் யூஸாகவும் நம்ம செஞ்சிட்ருக்கோம். எக்ஸ்டர்னல் யூஸ் எதுக்கு அப்படின்னா தோல் சார்ந்து வரக்கூடிய நோய்களுக்கு அது வேறு மூலிகைகள் சேர்த்து செய்யக்கூடியது. இன்டர்னல் மெடிசன் அப்படின்னு சொல்லும்போது இந்த கண்டங்கத்திரி தைலம் குழித்தைலம் மாதிரி நம்ம செய்கிறோம். குழித்தைலத்தை பாலோடு சேர்த்து குடிச்சிட்டு வரணும். ரொம்ப நாளாக வீசிங் இருக்குது, நெஞ்சில் அடைச்சிட்டு இருக்க சளி இருக்குது, வெளியிலேயே வரல அப்படின்றவங்களுக்கு தான் இந்த கண்டங்கத்திரி தைலம் பெஸ்ட் சொல்யூஷனாக இருக்குது. அதே மாதிரி நேசல் பாலிப் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, மூக்கில் சத வளர்ந்துருக்கு அப்படின்றவங்களுக்கு பீனிச நாச தைலம் நம்ம பயன்படுத்திட்டு வரோம். அதாவது இந்த தைலத்தை வந்து நசிய மருந்தாக நம்ம பயன்படுத்துகிறோம். நசியம் அப்படின்னா மூக்கு துவாரங்களில் அந்த தைலத்தை விட்டுட்டு வரணும். விட்டுட்டு வரும்பொழுது அந்த நேசல் பாலிப் இருக்கு இல்லைங்களா அது கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்க ஆரம்பிக்கும். வித்தவுட் சர்ஜரி, சர்ஜரி இல்லாமல், அறுவை சிகிச்சை இல்லாமல் இதிலிருந்து பரிபூர்ணமாக குணமடைய முடியும். அடுத்து சைனசைட்டிஸ் இருக்குது அப்படின்றவங்களுக்கும் பற்று மருந்துகள் கொடுக்குறோம். அதாவது ஃப்ராண்டல் சைனஸ் அப்படின்றது நெற்றி பகுதியில் இருக்குது, நெற்றி பகுதியில் அதிகமான நீர் சேர்ந்து தலை பாரம், தலைவலி இருக்குது அப்படின்னும் பொழுது இந்த பற்று மருந்துகள் எல்லாமே நம்ம பயன்படுத்திட்டு வரோம் அப்படின்னும் பொழுது இந்த சைனசைட்டிஸ் பிரச்சனையும் குணமாகும். உணவு முறையிலும் சின்ன சின்ன மாற்றங்கள் நம்ம செஞ்சுட்டு வரலாம். அது உணவு முறைகளில் என்ன மாற்றம் செய்யலாம் அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சு வெதுவெதுப்பான தண்ணீரை குடிச்சிட்டு வரலாம். அதோடு சேர்ந்து எந்த உணவு நம்ம எடுத்துக்கிட்டாலும் கொஞ்சம் அதில் மிளகு தூள் சேர்த்துக்கலாம். தண்ணீர் குடிக்கும் பொழுது அதில் கொஞ்சமாக அதிமதுர பொடி சேர்த்துக்கலாம். அதிமதுரமும் கோழையை அகற்றுவதற்கு ஒரு மிக சிறந்த ஒரு மூலிகையாக இருக்குது. இதையும் தாண்டி நுரையீரல் வலிமைப்படுத்துவதற்கு நம்ம பயன்படுத்தக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா பெருமருந்துகள் நிறைய இருக்குது. அதில் முக்கியமாக பவழப்பருப்பம் பயன்படுது. பவழத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு அம்சம் என்னென்னா நாட்பட்ட சளி நுரையீரலில் இருக்குது அப்படின்னு நம்ம இந்த கொரோனா டைமில் நிறைய பேஷண்ட்ஸ்க்கு நம்ம பவழப்பருப்பம் கொடுத்து தான் நிறைய பேருக்கு உயிரை காப்பாற்றின ஒரு சூழ்நிலை அப்போ இருந்தது. இந்த பவழப்பருப்பம் அப்படின்னு பார்த்தோன்னா எந்த வகையான இன்ஃபெக்ஷனாக இருந்தாலும் நுரையீரலில் எந்த தொற்று, ஒரு சிலருக்கு நிமோனியா இருக்கும், டியூபர்குலோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய காச நோய் இருக்குது அப்படின்றவங்களுக்கு பெருமருந்துகளோடு இந்த பவழப்பருப்பமும் சேர்த்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ நுரையீரல் சார்ந்து கவம் சார்ந்து வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்குமே சித்த மருத்துவத்தில் தீர்வுகள் இருக்குது. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.